Satyabhama Institute of Science and Technology, Chennai. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே ரசாயன கிடங்கில் புகை ஏற்பட்ட பகுதியை மாவட்ட ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் ஆய்வு செய்தார். விவரங்களை செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். எழில், தற்போது அந்த பகுதி எவ்வாறு இருக்கிறது? ஆட்சியர் எந்தெந்த பகுதியில் ஆய்வு நடத்தினாரு? அங்குள்ள மக்கள் ஏதேனும் ஆட்சியரை சந்தித்து ஏதேனும் புகார் தெரிவிச்சாங்களா? விக்னேஷ், இந்த செங்குன்றம் அடுத்த பாயாசம்பாக்கம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான ரசாயன கிடங்கு இருக்கிறது. இதில் கழிவறைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பிளீச்சிங் பவுடர், குளோரின் உள்ளிட்ட வேதிப்பொருட்கள் இந்த கிடங்கில் சேமித்து வைக்கப்படுகிறது. கடந்த 27ஆம் தேதி இந்த கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு தீயணைப்பு வீரர்கள் அதனை கட்டுப்படுத்தினார்கள். இந்த நிலையில் தான் இன்று காலை முதல் அந்த கிடங்கில் இருந்து ரசாயன புகை வெளியே வந்து இந்த பகுதி முழுவதுமாக அந்த வெண்படலமாக மாறியது. இதன் காரணமாக பல்வேறு உபாதைகள், கண்ணீரிச்சல், மூச்சு திணறல் உள்ளிட்ட உபாதைகள் அங்கிருந்த பொதுமக்களுக்கும் சரி, அந்த மீட்பு பணியில் வந்த அந்த தீயணைப்பு வீரர்களுக்கும் சரி ஏற்பட்டது. உடனடியாக தீயணைப்பு வீரர்களும் மீட்பு படையினரும் இங்கே வந்தார்கள். அதே போல அவசர ஆம்புலன்ஸ் ஊர்திகளும் வரவழைக்கப்பட்டது. இங்கே மூச்சு திணறல் ஏற்படுவர்களுக்கு உடனடியாக அந்த ஆம்புலன்ஸ்ல வைத்து முதலுதவி சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. இது இந்த இதன் காரணமாக இந்த பணிகள் வந்து தொய்வு ஏற்பட்டது. அதாவது இந்த அந்த ரசாயன பொருட்களை மண்ணில் புதைத்து வைத்திருந்த காரணத்தால் நேற்றிரவு பெய்த மழை காரணமாக இந்த வெண்புகை அதிக அளவு வந்ததாக தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தார்கள். அதே போல அதனை கட்டுப்படுத்துவது என்பது தீயணைப்பு துறையினருக்கு ஒரு பெரும் சவாலாக ஏற்பட்டது. ஏனென்றால் மழை பெய்தவுடன் இந்த புகை அதிக அளவு வந்ததால் புகைமூட்டமாக மாறியது. இதனை கட்டுப்படுத்துவதற்காக ஜேசிபி உதவி கொண்டு மண் அள்ளி மூடினார்கள். எனினும் இந்த அது அந்த புகை அதிக அளவு வந்த காரணத்தால் இந்த லாரிகளில் எம்10 கொண்டு வந்து அதனை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டார்கள். எனினும் கூட அது தொடர்ந்து அந்த புகை வெளியே வந்த காரணத்தால் தற்போது அந்த சுண்ணாம்பு கொண்டு சுண்ணாம்பு மணலும் கொண்டு அதை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனிடையே திருவள்ளூர் ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் நேரில் இங்கே வந்து ஆய்வு செய்தார். இங்கே இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக இந்த அருகில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் இருப்பவர்களை விடுப்பு கொடுத்து அனுப்பி வைத்தார். அதான் இந்த தொழிற்சாலைகள் இயங்க வேண்டாம் இன்று ஒரு நாள் மட்டுமின்றி அனுப்பி வைத்தார். அதே போல அருகில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாரும் வர வேண்டாம் என்றும், பொதுமக்கள் கிட்டத்தட்ட இது காலையிலிருந்து 10 மணி நேரத்திற்கு மேலாக இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதால் கிட்டத்தட்ட 80% பணிகள் முடிவடைந்திருப்பதாகவும், பொதுமக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் எனவும் ஆட்சியர் ஆல்பி ஜான் தெரிவித்தார். அதே போல இந்த பகுதியில் யாரும் தற்போது வர வேண்டாம் என்றும், இந்த பகுதியை பொறுத்தவரை இன்னும் கிட்டத்தட்ட 2-3 மணி நேரத்துக்கு முழுமையாக இந்த இதை கட்டுப்படுத்தப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி. எழில், சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.